சென்னை அருகே தரப்பினருக்கு இடையே நடைபெற்ற கோஷ்டி மோதலில் ஐந்து நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தை சேர்ந்தவர் ராஜசேகர் தேமுதிக பிரமுகரான இவர் பரங்கிமலை ஒன்றிய துணைத் தலைவராக உள்ளார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அருள் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு ராஜசேகரை அருள் கோஷ்டியினர் அறிவாளால் வெட்டக்கொள்ள முயன்றுள்ளனர் இதில் இருந்து தப்பிக்க உறவினர் ஒருவர் வீட்டிற்குள் ராஜசேகர் பதுங்கியுள்ளார் ஆனால் இதை கண்டுபிடித்த அருள் தரப்பினர் அவர் இருந்த வீட்டின் மீது மூன்று நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார் பின்னர் கதவை உடைத்து ராஜசேகரின் தலை கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளார் ஆனால் அங்கிருந்தும் தப்பியோடிய ராஜசேகரை அவரது தரப்பினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த நிகழ்விற்கு பழி தீர்க்க முடிவு செய்த ராஜசேகர் கோஷ்டியினர் வேங்கை வாசல் பகுதியில் உள்ள மனோநிதி என்பவர் வீட்டின் முன்பாக இரண்டு நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர் இரு தரப்பினருக்கு இடையிலான மோதலில் இரு வெவ்வேறு இடங்களில் ஐந்து நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் அருள் கோஷ்டியை சேர்ந்த நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் அப்பகுதியில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது